இன்ஃபோசன் அகாடமி வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்களது அகாடமியின் அன்பார்ந்த வணக்கங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே. கண்டக்டர் என்ன பண்றீங்க? பப்ளிக் இப்படி ஏறறதுக்கு எப்படி அலோ பண்றீங்க? சார் நான் சொல்றேன் சார், யாரும் கேக்குறது இல்ல சார். சார் நல்லா கேளுங்க சார். இன்னும் எத்தனை நாளை தான் அடுத்தவங்க மேலே பழி போட்டுருப்பீங்க? அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. நாம நினைச்சதை விட கொரோனா ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. எல்லாரும் பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு முண்டி அடிச்சு ஏறினீங்களே, உங்க உள்ளங்கைய பாருங்க. சீட்டு பிடிக்கிற ஆர்வத்துல நீங்க எல்லாம் முண்டி அடிச்சு ஏறினீங்க, ஆனா அந்த கம்பியில ஒட்டி இருக்கிற கிரீஸை யாரும் பாக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கொரோனா பேஷண்ட் கம்பியை தொட்டு ஏறியிருந்தா அந்த கிரீஸ் மாதிரி உங்க கையில அந்த வைரஸ் ஒட்டி இருக்கும். அவசர தேவைக்காக வெளியே வரும்போது முகக்கவசம் கையுறை கட்டாயம் எல்லோரும் போடணும். இந்த வைரஸ் ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் அரசியல்வாதி அதிகாரி சின்னவங்க பெரியவங்கன்னு ஆள் பார்த்து வர்றதில்ல. நம்ம தமிழக அரசாங்கத்துடைய வேண்டுகோள் படி அவசர தேவைக்காக மட்டுமே நாம வெளியே வரணும். அப்படி வரும்போது எல்லாரும் கண்டிப்பா முகக்கவசம் கையுறை அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி பயணம் செஞ்சா கண்டிப்பா இந்த கொரோனாவை நாம ஜெயிக்கலாம். ஏமா ஏன் குழந்தைக்கு மாஸ்க் போடல? கொரோனா பிறந்த குழந்தை கூட விட்டு வைக்கிறது இல்லம்மா. கார்த்தி, பஸ்ஸுக்குள்ள யாருக்கெல்லாம் மாஸ்க் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து மாஸ்க் கொடுங்க. சரிங்க.